Hi friends, welcome to Zeenath's World. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி ப்ரான் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபியை எவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் எறாவை ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் அடுப்பில் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது அதில் பெரிய வெங்காயம் 2 நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது, அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதில் வாசத்துக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் ப்ரான் பெப்பர் ஃப்ரை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸில் இந்த ரெசிபி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் நல்லா ஃபுல்லாக 2 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் போட்டுக்கோங்க. ஏன்னா பெப்பர் தான் இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இதோட நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த எறாவை இதில் போட்டுடலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது, இந்த எண்ணெயிலேயே தான் எல்லாமே ஃப்ரை ஆக போகுது. இப்போ நம்ம எறா போட்டோன்னா அதில் லேசாக தண்ணி விடும், அதுலேயே எறா நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக விட்டுடலாம். எறா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்ல சுருளை வந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.